தோசை மாமா கடைன்னு சொன்னாலே போதும் சென்னையில வந்து முக்காவாசி பேருக்கு தெரியும். ரீசெண்டா நம்ம வந்து வெரைட்டி வெரைட்டியா தோசை சாப்பிடறதுக்காக நம்ம தோசை மாமா கடைக்கு தாங்க வந்திருக்கிறோம். நானும் இந்த கடைக்கு சரியான ஹைப்பு செம்மையா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் போனேன். நானும் வெரைட்டி வெரைட்டியா எல்லா தோசையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். எல்லா தோசையும் எனக்கு டிஃபரன்ஸே தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம கியூல நின்றுதான் தோசையை வாங்கியிருப்போம். நம்ம சாப்பிட்டு இருக்கும் போது நமக்கு ரெண்டு தோசை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம திரும்பி கியூல நின்றுதாங்க முதலே தான் வாங்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம வயிறு முட்டைலாம் சாப்பிட முடியாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த கடையில இருக்கு, எப்ப தாங்க முடியலங்க. சாப்பாடுல நான் குறையே சொல்ல மாட்டேன், சூப்பரா இருந்துச்சு. அவரோட ஆட்டிடியூட் பிஹேவியர் எல்லாம் சம ஒஸ்ட், வெறுத்து போய் மன உடச்சலுக்கு ஆளாயிடுவோங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிடறவங்க மட்டும்தான் மேல நிக்கணும், சாப்பாடு ஆர்டர் பண்ணவங்க எல்லாம் கியூல லைன்ல தான் நிக்கணும், அப்படி இப்படின்னு சரியான ரூல்ஸ்ங்க. இதுக்கே எப்படின்னா பார்சல் கேட்டா சட்னி சாம்பாருக்கு டப்பா கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் டப்பா உடைய வந்துட்டு இருப்பாங்க. ஓப்பனா சொல்லுனா சிடுமுஞ்சி சிங்காரம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சென்னையில இந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல விட்டு